வணக்கம் கீக்ஸ். 25 to 35K. ஆமாடா, ரொம்ப ரேஞ்சுக்குள்ள நிறைய இருக்கு. ஒன்றும் இப்போ ஆக்சுவலாக வந்து டீல் போகுது, இந்த பேட்டில் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஆமாம், இப்போ பேட்டில் கிரவுண்ட் அதே தான். இப்போ ஆக்சுவலாக பாரு, நீ இப்போ எடுக்கிறது வந்து நத்திங்கு இல்லையா, அது பக்கத்தில் போக்கோ, அடுத்து நார்டு 4, அடுத்து ஹானர் 200, அப்புறம் இந்த திரும்ப 2A+. அப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ஆஃபரில் மேபி இது 35K கீழே வந்துச்சுன்னா ப்ராசர் ஒரு மேட்ரியல் போது இது வந்து நம்ம ரேணுகம். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட, இப்போ அது இல்லை கையில், அது மட்டும் தான் யோசனையா இருக்கு. என்னன்னா இப்போ பார்த்தீங்களா, iQOO Neo 9 Pro இருக்கு, GT 60 இருக்கு. ஆமாம், அப்புறம் லெவனார் இப்போ ஸ்டாக் வர மாட்டேங்குது, பட் லெவனார் ஸ்டாக் வந்ததுன்னா அதுவும் இருக்கு. அதாவது எக்கச்சக்கமா இருக்கு, என்ன வாங்குறதுன்னு தெரியல. அதனால அதை வந்து ஒரு விளக்கமா சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு மார்க்கெட் அனலிஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமாடா, அவர் தான் சிவபுரணி. சரி, இல்லை இப்போ சிம்பிள்ரா, இப்போ இந்த டிவைஸை பத்தி பேசிட்டு மீதி டிவைஸ் பத்தி நம்ம சொல்லிடலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அஸ்பெக்ட்ல. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ 2A எடுத்துக்கிட்டேன்னா நத்திங் ஓஎஸ் தாண்டா இருக்கு இல்லையா, பிரைம் அதுக்கு. அப்புறம் நீ சொன்னியே எலைட் மைண்ட் செட், ஸோ டிசைன் சரியா, அந்த மினிமலான பெசல்ஸ், சிமெட்ரிக் டிசைனு, ஸோ இதுதான் அவங்களோட ப்ரோ. ஆனால் மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கேவலம் தான். பிளாஸ்டிக் வந்து என்ன எடுத்துன்னா இன்கேஸ் ஸ்கின் எல்லாம் எதுவும் போடாமல் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணால் செம்மையாக ஸ்க்ராச் ஆகும். வாங்கிட்டு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்னு வச்சுக்கேன். ஆமாம், அதே மாதிரி இவ்வளோ ஆத்து ஆத்துனாலும் இன்னும் கேமரா வாங்கினாலும் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல. கேமராவில் வந்து நிறைய ஆப்டிமைசேஷன்ற பேரில் டி ஆப்டிமைசேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அது ஒன்று. அப்புறம் 7200 வரும்போது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் நெட்ஒர்க் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருத்தத்தை தருது. ஸோ இதுதான் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் 2A. இதுல இருந்து ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கிற அந்த கேமரா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு கேமரா நல்லா இருக்கும் நினைச்சிடாதீங்கன்றது தான் எங்களோட ஃபர்ஸ்ட் கருத்தே. ஸோ இங்க இதையும் அப்படி இவனா, ஆமா இவன் வந்து முன்னாடியும் வந்து 50 MP போட்டு 7 MP கேமரா மாதிரி போட்டோ அவுட் புட் காமிக்கிறவன் அவன் தான் வந்து 2A+. என்ன நம்ம கேமரா வீடியோ வந்து இல்ல, இந்த அந்த செல்ஃபி சாம்பிள் கொடுத்துறேன், நீ டச் பண்ணிக்கோ. ஆமா ஆமா, நானும் எடுத்தேனே செல்ஃபி சாம்பிள். என்ன ஃபீல் ஆச்சுன்னா, 2A-க்கும் 2A+ ரியல் வேல்ல யூஸ் பண்ணும்போது டக்குன் டிஃபரன்ஸ் எதுவும் பெருசாக தெரியல. என்னதான் 7350 சொன்னாலும் 7200 சொன்னாலும் ரியல் வேல்ல டக்குன்னு உங்களுக்கு பெரிய லெவலில் டிஃபரன்ஸ் எங்கேயுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரிய போகிறது கிடையாது. ஓகே, கேமரா ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போதும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியலனாலும் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த 50 MP வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது தான் எதார்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்ல இதுதான் இருக்கு, 25 to 35. ஆமாம், 25 to 35 நத்திங்ல. அதே சமயம் வந்து அந்த போன் 2 அதுவும் சுத்திட்டு இருக்கும், அது வந்து ஓரளவுக்கு பெட்டரான ஒரு போன். நத்திங்ல போன் 2 ஒன்று இருக்கு இல்லையா, அதுல வந்து பிளாஸ்டிக் பில்ட் இல்லாம உங்களுக்கு பிரீமியமான மெட்டல் பிளஸ் நல்ல ஒரு எல்டிபி பேனலோட ஒரு நல்ல போன். சொல்ல போனா இதை வாங்குறதுக்கு அதை வாங்கிடலாம். பின்னாடி அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ்ல எக்ஸ்ட்ரா எல்இடிஸ் இருக்கு. ஆமா, எக்ஸ்ட்ரா எல்இடிஸ் மட்டும் இல்லடா, போனே பாருங்க இந்த டிஸ்பிளே பாரு, அந்த டிஸ்பிளே பாரு. அதுதான் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஏர் கேப் அதிகமா இருக்குது அப்படின்னா பெசல் கம்மி பண்ண முடியுது. ஓகேவா, சரியா, மொத்தத்துல இது வந்து போக போக அப்படியே நத்திங் பேஷிங் எபிசோட் மாதிரி போயிடும். சோ இது வந்து இத வெச்சிட்டு, ஆமா இது வந்து ஒர்த்து ஒர்த்தது, இது வந்து நல்ல டிவைஸ். எவ்வளவு கிடைக்குது? இதுவும் 30 to 32 அந்த மாதிரியான பட்ஜெட்ல கிடைக்கும். இது ரெண்டு எவ்வளவு கிடைக்குது? இது வந்து 30,000 கிட்ட வந்துருது இல்லையா, ஏன்னா இதுவும் 12 to 46, அதுவும் 12 to 46 வரும்போது அது வந்து 26 அந்த மாதிரியான பட்ஜெட், 25-26 கிடைக்கும். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ். ஆமா, ஃப்ரம் நத்திங். சோ ஆனா நீங்க வந்து இப்போ பெர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் மாதிரி எதிர பாத்தீங்கன்னா அது வேலைக்காது, பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சீரிஸா இதுதான் பெஸ்ட். சோ அதனால நீங்க அதை யோசிச்சுக்கணும். நெட்ஒர்க் ஆஸ்பெக்ட்லயும் பாத்தீங்கன்னா இதுல ஸ்னாப் டிராகன் இருக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னதான் அவங்க சுத்தினாலும் வேலைக்காது. இது வந்து நெட்ஒர்க் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தே நீ இது F6. அதாவது சில ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கையோட ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒரு டிவைஸ். அந்த மாதிரி ஒரு டிவைஸ் இது 8S Gen 3 இல்லையா. ஆமா, இந்த பட்ஜெட்ல வந்து 8S Gen 3ங்கிறது இது இவன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்றான். இதோட கேமரா எப்படி இருக்கு? கேமரா வந்து எப்படின்னு பார்த்தனா இப்போ நத்திங்கோட இது கொஞ்சம் பெட்டர்னு சொல்லிடலாம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நத்திங்கோட இல்லை ஷட்டர் ஸ்பீடு. ஆக்சுவலாக இந்த காம்படிஷன்லேயே ஷட்டர் ஸ்பீடில் வந்து ஷோமி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா ஃபோன், இந்த டேபிள் இருக்கிற எல்லா ஃபோன்ஸ், இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற எல்லா ஃபோன்ஸோடய இதில் வந்து ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆன் தி கோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். லோ லைட்டில் வந்து எல்லா ஃபோனுமே வந்து ஷட்டர் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்க முடியாது. இருந்ததுன்னா கண்ணை விஞ்சி போன மாதிரி இருட்டு ஃபோட்டோ தான் எடுக்க முடியும். ஸோ அந்த டைமில் எல்லாமே வந்து ஷட்டர் ஸ்பீடு வந்து என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ பண்ணிடும்.
ஸோ 1 செகண்ட் அந்த மாதிரி போயிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ளர்ட் இமேஜ் தான் வரும். ஸோ அது வந்து ஃபேக்ட். பட் இது வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் தருமாறு, டிஸ்பிளே குட்டு, நல்ல டிஸ்பிளே. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ கேம் மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சிலர் யோசிப்பாங்கல்ல, அங்கே என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா இந்த 8S Gen 3 வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ், அதனால தான் என்ன வேணும் ஃபோன் கொஞ்சம் வார்மாகவே இருக்கும், த்ராட்டில் டவுனே பண்ணாது. ஸோ ஹீட் கூட ஆகும், ஆனால் த்ராட்டில் டவுனே பண்ணாது. ஒரு டாஸ்க் நீ பண்ணிட்டு இருக்கன்னா பரவாயில்ல, நான் வெடிச்சாலும் பரவாயில்லன்னு போயின்னே இருக்கும் அது பாட்டுக்கு. சூப்பர். சரியா, அந்த அளவுக்கு வந்து தெர்மல் ஃபேக்டர்ஸ்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படி டீக்ரேட் ஆகவே ஆகாது. ஸோ அதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ். பிளாஸ்டிக் பில்டு தான், கேஸ் எல்லாமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கேஸ் போட்டு நான் யூஸ் பண்ணவே இல்லாத குட் பாயிண்ட். ஓகே, ரொம்ப ஜாலியாக யூஸ் பண்றேன். இதே நாள் அப்படி கேஸ் போடாம யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அது பிளாஸ்டிக்கா இருந்தாலும் அது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்றதுனால அந்த ஸ்கிராச்சஸ் தெரியுது. ஆமா, இதுல வந்து ஸ்கிராச் ஆகாத மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்கிராச் ஆனா கூட நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாத மாதிரி ஒரு டிசைன் இது இல்லையா? ஆல்ரெடி அது பல ஸ்கிராச்சஸ் பார்த்த டிசைன் மாதிரி. ஆமா, மேட் ஃபினிஷ் தான் தெரியல, அது மேட் ஃபினிஷ்ல அது தெரியல. ஆமா, அண்ட் ரிங் ஃபிளாஷ் பத்தியும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, அதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ். சோ ஓரளவுக்கு டீசன்ட். ஃப்ரண்ட் கேமரா வந்து ஆவரேஜிங்க, சரியா? அது ஆனா நத்திங் கூட பெட்டரா பண்ணிடுமோன்னு வருத்தமா இருக்குங்க. சோ இதான் நிலைமை, சரியா? ஆனா பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இது நல்ல ஃபோன். அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே தான் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நத்திங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அடிக்கடி அப்டேட் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்மூத்னஸ்னு வரும்போது எப்பயுமே நத்திங் வைஸ் மாஸ் தான். ஹைப்ரோ வைஸும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. இருந்தாலும் பேட்டரி லைஃப்பில் வந்து நத்திங் கூட இது கொஞ்சம் டவுன் தான் பேட்டரி லைஃப்பில். பேட்டரி லைஃப் ஸோ இங்கே வராம ஒரு தான் இவன் நிறைய ஏரியா செட்டிக் பண்ணுவான். நார்மல் மெட்டாலிக் கையா, இவனும் வந்து நம்ம நத்திங் மாதிரியே ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கொஞ்சம் சொதப்பிருக்கான். இப்போ ஆனால் அப்டேட் பண்ணி கொஞ்சம் பெட்டரான மாதிரி. பேக் கேமரா எப்படி இருக்கு? பேக்கும் ஆவரேஜ் தான்டா, ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியல. ஆனால் அப்டேட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். பில்டு குவாலிட்டி இதுவும் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் என்ன பேட்டர்னா சிப் ஆச்சுன்னா தெரியும், பச்சையாக தெரியும். இப்போ பிளாஸ்டிக்னா அட்லீஸ்ட் தெரியாது. நம்ம வேணா ஆர்வத்தில் என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்மளே எமரி பேப்பர் போட்டு கூட தேச்சு போயிடலாம். இதை இதில் இப்போ ஒரு இடத்துல சிப் ஆயிடுதுன்னு வையன், சும்மா ஒரு பேப்பர் வச்சுட்டு தேய்ச்சி கூட சமாளிச்சிடலாம். புரியுது? இல்லாட்டி ஒரு க்ளூ மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து அதில் பிளாக் இங்கை விட்டுட்டு அதை நான் இதில் ஓட்டிடலாம்ல. ஆனால் இதில் அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வியர் அண்ட் டியர் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பட் சம ப்ரீமியமாக இருக்கு. மெட்டாலிக் பாடினால செல்போன் ரிசப்ஷன் அதில் ப்ராப்ளம் இருக்கு. இருக்கா? இருக்கு. அவங்க இத்தனைக்கு இவ்வளோ பெரிய ஆண்டனாலாம் வச்சிருக்காங்க, இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இத்தனைக்கும் உள்ள வந்து குவால்காம் அசோசியா இருந்தாலும் கூட அந்த கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ நான் இதில் சிம் போட்டிருக்கும் போது, இந்த மாதிரியான ஃபோன்ஸ்ல சிம் போட்டிருக்கும் போது எனக்கு நீ கால் பண்ணா கால் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு வை, அதில் இருக்கும்போது ஒரு 15 செகண்ட் எடுக்குது. நீ எனக்கு கால் பண்ணா ஃபர்ஸ்ட் பிப் புரியுது, பிப் பிப் அப்படி போயிட்டு வரும். எனக்கு ஒரு டவுட், இந்த பொக்கோவும் சரி இது ரெண்டுத்துலயுமே ஐஆர் எல்இடி இருக்கு. யாருதுல இல்லைங்க பேர் எல்லாத்துலயும் நத்திங் எல்லாருமே நத்திங்ல கிடையாது, நத்திங்ல மட்டும் இல்ல எல்இடி கிடையாது. இது 30K கீழ இல்லை, இதுவும் 30K கீழ இல்லை. ஆஃபர்னு வரும்போது எல்லாமே 30K கீழ, 29 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சரியா? அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன் நார்டு. ஸோ இதில் என்ன இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது, அப்டேட்ஸ் வந்து நார்டு தான் இருக்கிறதுலே இந்த கேங்லேயே அதிகம். ஏன்னா 6 வருஷம், 4+2, 4 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அண்ட் +2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ அது வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ். சொல்கிறான் செய்கிறான் ஒன் பிளஸ் செய்கிறான் அதெல்லாம் செய்யாமல் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் இவனும் வந்து கொடுப்பான். இவன் சொல்லும் போதே உண்மையாக சொல்லிடுவான், குவார்டர்லி அப்டேட்ஸ். ஓகே, ஆமா, சம்டைம்ஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடையாது, அது ரொம்ப ஃப்ரீக்வென்ட் கிடையாது. 3 मंथ्स ஒன்ஸ் கண்டிப்பா ஒரு அப்டேட் வந்துரும், அப்படி இல்லையா சம்டைம்ஸ் வந்து எமர்ஜென்சினா 2 मंथ्स ஒன்ஸ் மாதிரி வந்துரும். இந்த பக் ஃபிக்ஸஸ் அதெல்லாம் வந்து யார் அதிகமாக கொடுக்குறாங்க, அதாவது யார் அதிகமாக பக் வச்சிருக்காங்க? பக் வந்து ஹைப்பர் வாய்ஸ் வந்த புதுசுல பக் இருந்தது. ஓகே, ஆனா அந்த பக் எல்லாம் பொறுமையா ஃபிக்ஸ் பண்ணாங்க. வாட் அபௌட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்? OS வந்து ஹைப்பர் வாய்ஸா கலர் வாய்ஸா? ஹைப்பர் வாய்ஸும் சரி கலர் வாய்ஸும் சரி செம்ம ஸ்மூத்தா இருக்கு. குறுக்கால கௌசிக் வந்தான் மேஜிக் யூயும் இப்ப சூப்பரா இருக்கு. ஓ, இந்த கௌசிக்கை பத்தி பேசுவோம். ஆமா, சோ இவன வந்து பார்த்தனா இப்போ என்னையாது போனை தொட்டாலே இவ்வளவு, அதாவது இப்ப நான் எடுத்த போன்லயே லைட்டஸ்ட் போன் வந்து இந்த போன் தான். அதே சமயத்தில் எனக்கு பார்த்த உடனே ஃப்ரண்ட்ல இந்த டிஸ்பிளே அந்த கர்வ்டு 4 சைடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நோட்டீஸ் பண்றேன். இதெல்லாம் பட்ஜெட் பெருசு, இது பட்ஜெட் பெருசு. அவன் 40,000 ரூபா? ஆமா, 40,000 ரூபா. மேபி ஆஃபர்ல கொஞ்சம் மேபி கொஞ்சம் கம்மியா கிடைக்கலாம். ஆமா, அது யாருன்னா ரெனோ 12 ப்ரோ, இது யாருன்னா ஆனர் 200. இதுதான் வந்து கடைசி ரெண்டு ஆப்ஷன். GT60 இருக்கு. GT60 சரி ஐகோ நியோ 9 ப்ரோவும் சரி ரெண்டுமே வந்து LTPO பேனலோட வரும்.
ஐகோனியோ 9 ப்ரோல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா 8 ஜென் 2 வேற இருக்கலே பீஸ்ட் அதுதான் இந்த செக்மெண்ட்லயே 32000 அந்த மாதிரி 30000 செக்மெண்ட்ல அதான் இருக்கலே பீஸ்ட் எல்டிபிஓ பேனல் ஒரு கெத்து டெக்னாலஜி தான் ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இந்த ஜிடி 60 ல எல்டிபிஓ இருக்கு நம்ம நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன 1 ஹெர்ட்ஸ் எல்டிபிஓ இல்ல அந்த மாதிரி தான் 0.5 லாம் கூட சொல்றான் ஆனா நம்ம நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா யூஸ் பண்றவங்க எல்லாம் ரீசன்ட்டா ஏதோ ஒரு அப்டேட் வந்துச்சு அதுக்கு ஒரு 10 ஹெர்ட்ஸ் எல்டி அப்படி தான் போகுது அது கீழ போவே இல்ல அப்படி சொல்லி அதெல்லாம் கண்டுபிடிக்கறாங்க நம்ம தான் டிஸ்ப்ளே ரெஃப்ரெஷ் ரேட் ஆன் பண்ணி வச்சுக்கலாமே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் குள்ள போனோம்னா எவ்வளவு இருக்குன்னு தெரியும் சரியா அதனால அவங்க எல்லாம் சொல்றாங்க சோ எல்டிபிஓ இருக்கு சும்மாவே வந்து என்ன இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா போன்ஸ்லயும் பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு இந்த செக்மெண்டோட கேமரா கிங் அப்படின்னு சொல்லலாமா இவர அது ஆமா சூப்பர் அது வந்து பேக் ஃப்ரண்ட் வேற சீம்லெஸ் டிராவல் பண்ணுவான் இவனோட ப்ராசஸர் என்னது 7 Gen 3 தான் 7 Gen 3 இவனோட ப்ராசஸர் வந்து 7300 ஆமா இல்லையா இது வந்து 8S Gen 3 ஆமா இது 7+Gen 3 இவன் வந்து 7300 இது 7350 இது 7200 ஓகே 7200 7350 ஆமா அப்புறம் அவன் இருக்கான்ல ஏவன் GT GT60 எப்படி தரான் சரி அது அவேலபிலிட்டி எப்படி கஸ்டமர் கால் எல்லாம் அவேலபிலா இருக்கு ஐக்கு தான் விவோ சர்வீஸ் சென்டர் தான் அவனுக்கு அப்புறம் என்ன ஏன் எங்க விவோ ஆப்ஷனே இல்ல விவோ ஆப்ஷன் ஏன் இல்ல அப்படினா விவோல வந்து ஐக்கு தான் இந்த பட்ஜெட்ல மாஸ் பண்றான் அவன் மட்டும் தான் இந்த பட்ஜெட்ல விவோட ஆப்ஷன் இல்லையா இருக்கு ஆனா அது கன்சிடர் பண்றது இல்ல இப்போ V30 எல்லாம் கிடைக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ஆனா V30 எல்லாம் நான் ஏன் கன்சிடர் பண்ணனும் கேமரா கூட கன்சிடர் பண்ண முடியாது கேமராவுக்கே கன்சிடர் பண்றதுனால இனிமே வரக்கூடிய V40ல தான் சயஸ்ங்கறாங்க V30 Pro V40 Pro இந்த மாதிரி எல்லாம் வரதுல எல்லாம் தான் சயஸ் இருக்கு சோ கேமரா நார்மலா அப்ப இவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிரானே அப்புறம் நம்ம இதுக்கு வந்து மத்தவங்கள பேஸ் பண்ணனும் அப்ப கேமரா கிங் இவரு Honor 200 அப்புறம் கேமிங் கிங் இவரு ஆமா இங்க இருக்குறது இல்ல இல்லடி தான் நாங்க ஐகோனியோ 9 Pro னு சொல்லிட்டோமே அதான் கிங் சோ அது இல்லாதனால அத நாங்க காமிக்கல அவங்க வந்து கேமிங் கிங் இல்லையா கேமிங்ல இவன் செகண்ட் பிளேஸ் எடுத்துப்பாங்க இந்த செக்மெண்ட்ல ஆமா செக்மெண்ட்ல ஸோ இப்போ பேட்டரி லைஃப் கிங் பேட்டரி லைஃப்ல வந்து இது ரொம்ப டெரர் கைடா சரியா இது வந்து டிமென்சிட்டினால கொஞ்சம் அடி வாங்குதுன்னு வச்சுக்கேன் ஒரு பக்கம் என்னையா இவன் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த Honor 200 ஆமா நிஜமாவே தான் பேட்டரி லைஃப்ல வந்து மேஜிக் யூஐ சூப்பரா பண்றாங்க சி எனக்கு எனக்கு பர்சனலா நான் யூஸ் பண்ணும்போது 6 ஹவர்ஸ் பிளஸ் வந்து இதுல தான் நான் பாக்குறேன் எஸ்ஓடி என்னோ இந்த பாட்டம் ஸ்பீக்கர் மட்டும் வராது ஆ மொத்தத்துல இந்த Honor 200 நாங்க வந்து Q&A ஒரு வீடியோ ஒன்னு போட்டுறோம் ஆமா அது நீங்க போய் பாத்தீங்கன்னா அதுல ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இப்ப பாக்கும்போதே வந்து மோஸ்ட் இம்ப்ரெசிவ் டிவைஸ் இதுதானோனு தோணுது இந்த லிஸ்ட்ல எனக்கு நான் திரும்பியும் சொல்றேன் நான் இப்ப இது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்காக மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்ன்றதுக்காக தான் யூஸ் பண்றேன் மத்தபடி எனக்கு திரும்ப அதுக்கு போக தான் பிடிச்சிருக்கு சீம்லெஸ் மல்டி டாஸ்கிங்டா ஆப்பிள் கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னே பச்சையா சொல்லலாமே டைனமிக் ஐலாண்டு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மேஜிக் கேப்சூல்னு சொல்றாங்க ஆனா எனக்கு சூப்பரா இருக்கு வேற வழியே இல்லையே இருக்கு
இவன் அப்படிதான் இவன் சாட் ஜிபிடி இன்டகிரேட்டடாவே சுத்துறான் வந்து போய் எல்லாருக்கூடையும் போய் வந்து கொலாபரேஷன் போடுவான் பெர்ப்ளெக்சிட்டி சாட் ஜிபிடி நம்ம ஆளு வந்து பாத்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ் ஏஐ எடுத்து ஏஐ ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் பண்ணி எல்லாரையும் வந்து ஈர்க்க வச்சிருக்கான் ஒரு ஃபீச்சர்ல. அது வந்து ரெனோ 12 ப்ரோல ஏஐ கிங்னு சொல்லலாம், லேட்டஸ்ட் ஏஐ கிங். இப்போ சார்ஜிங் எடுத்துக்கிட்டோம்னு வையே, எல்லாருமே ஃபாஸ்டா தான் சார்ஜ் ஆறாங்க. இவன் கேட்டா 80 வாட்டுங்கிறான், இவனை கேட்டா 100 வாட்டுங்கிறான், இவனை கேட்டா 67 வாட்டா இல்லாட்டி 90 வாட்டா, 90 வாட்டு, 90 வாட்டு சரியா. அப்புறம் இவன் இவனுங்க தான் இவன் 50 வாட்டு சரியா, அது தப்பு இல்ல. 50 வாட்டுங்கிறது ஒண்ணும் மொக்க கிடையாது, இது 45 வாட்டு ஓகேயா. ஹானர் 100 வாட்டு, அப்புறம் GT60 இருக்குல்ல 120 வாட்டு, எல்லாருமே வந்து செம ஃபாஸ்ட். டெக்னாலஜி வந்து வேற லெவல்ல தான் இருக்குது. சாம்சங் வந்து இவங்களை பார்த்து கத்துக்கணும், ஓரளவுக்கு மீடியா கன்சம்ஷனுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்டென்ஸ் டாஸ்க் கொண்டு போனா பேட்டரியும் நிக்காது, பிளஸ் ஹீட் ஆகும். அதனால அதையும் நம்ம சொல்றது இல்ல. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இல்லாதது வந்து இருக்கா? வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வரும்போது இப்போ சாம்சங்லேயே வந்து பேட்டரியும் நிக்கணும், மீடியா கன்சம்ஷன் மட்டும் தான் பண்ண போறேன்னு போது A35 மாதிரியான போன் கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா M35 மாதிரியான போன் வந்து 20K கீழே கன்சியூம் பண்ணலாம். ஓகே, அது வேற செக்மெண்ட், வேற செக்மெண்ட்டுக்கே போயிடும். 25 to 35 அப்போ ஒரு நிறைய காம்படிட்டர் இல்ல சாம்சங் கிட்ட இருந்து. சாம்சங் கிட்ட சாலிடா யாருமே இல்ல. ஒண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுல வந்து SOC கொஞ்சம் வீக்கா இருக்கும், ஏன்னா அந்த எக்ஸினாஸ் 1380 மாதிரி ஏதாவது இருக்கும். வாட் அபவுட் திஸ் கை? இதெல்லாம் வந்து 40K கிட்ட போயிடும்ல. ஓ, அதுதான், அதனால தான் அவன் நார்டு விட்டானே. ஆமா, நான் இதுவே வந்து ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் கேக்குறேன். ஆமா, இது இந்த இடத்துல நான் வந்து எதனால எந்த தைரியத்துல இதை சொன்னேன் அப்படின்னா, மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா இப்ப ஆஃப்லைன்ல போனா என்ன ஆகுது தெரியுமா, 12 to 12 5 12 மாடலே ஆஃப்லைன்ல தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க 40,000 ரெனோ 12 ப்ரோ. ஆமா, ஆஃப்லைன்ல அதுக்கு வாங்கும் போது ஏதோ ஃபயர் போல்ட் வாட்ச் அப்புறம் ஏதோ TWS எல்லாம் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, சோ அதனால ஆஃப்லைன் போனா ஓப்போ விவோக்கு நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொன்னேன். அப்போ இன்னும் இப்போ சப்போஸ் வந்து செக்மெண்ட்டுக்கு மேல தான் இருக்கான் இவன், ரெனோ 12 ப்ரோ அந்த ஏஐ கிங்கு கொஞ்சம் செக்மெண்ட்டுக்கு மேல தான் இருக்கான், பிளஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ்லயும் இல்ல. 7300 எனர்ஜி மட்டும் தான், எனர்ஜி பேட்டரி லைஃப் நல்லா இருக்கு ஆனா பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல பாத்துட்டோம். ஆமா, ஓகே, இதுல எல்லா எனக்கு பெஸ்ட் போன் வேணுங்க அப்படின்னு ஒன்னு தான் நான் செலக்ட் பண்ணுவேன், இதுல ஒன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ப்ராப்ளம் என்னன்னா பெஸ்ட் போன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா, எனக்கு பிரீமியம்னஸ் ஆஃப்டர் சேலு இந்த மாதிரியான விஷயங்கள் நான் திரும்ப விற்கணும், அப்ப எனக்கு ரீசேல் வேல்யூ இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆயிடும்னா இது ஸ்கோர் பண்ணும் நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு போது எதுவுமே பண்ண மாட்டேன் வேறு மீடியா தான் பார்ப்பேன் அப்படின்னு போது அந்த இடத்துல நத்திங் ஃபோன் கூட சொல்லிடலாம், ஏன்னா இருக்கலே கம்மியாக கிடைக்கும், அது 25K வந்துடும்ல அப்போ சொல்லிடலாம். இல்லை எனக்கு அப்படி இல்லை, எனக்கு கேமராவும் சூப்பராக இருக்கணும், மீடியா கன்சம்ஷனும் இருக்கணும், பார்க்கவும் ஃபோன் நல்லா இருக்கணுமோ அப்போ ஹானர் வந்துடும். ஓகேயா, இல்லை நான் ஹார்ட் கோர் கேமர் கேம் மட்டும் தான் ஆடுவேன் அப்படின்னு போது i9 ப்ரோ மாதிரி ஃபோன் தான் நம்ம போக சொல்லுவோம். இல்லை போக்கோ F6, போக்கோ F6 இந்த லிஸ்ட்டில் போக்கோ F6 போக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறுதுரா. இப்போ என்ன கேட்டேன்னா நீ என்ன எடுப்பேனா, இப்போ நான் இதுதான் எடுப்பேன், ஹானர் 200 தான் நான் எடுப்பேன், ஏன்னா நான் வந்து ஒரு ஹார்ட் கோர் கேமர் கிடையாது, அதனால எனக்கு வந்து கேமரா முக்கியம்னு நினைப்பேன், எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி, லைட் வெயிட்டாகவும் இருக்கு, எனக்கு யூஸ் பண்ண கம்ஃபர்ட். ஓகே, அப்போ அப்படியே நம்ம உங்களோட செலெக்ஷன் ஹானர் 200. ஆமாம், இதில் அடுத்து இந்த கிளி ஜோசியம் மாதிரி ஆயிருச்சு இப்ப. ஆமா, எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கும் இதான் ஏன் தோணுது எடுக்கணும்னு, ஹானர் 200. ஏன்னா எனக்கும் கேமரா தான் முக்கியமா நான் பாக்குறேன், அந்த டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு, டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது, அதே சமயத்துல எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. இல்ல கொடுமை, அது ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஹானர் யூஸ் பண்றதுனாலயும் சொல்லலாம், அவனுக்கு கழுவி ஊத்திட்டு இருந்தேன்டா, அதான் நான் சொல்றேன்ல, சில இப்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றேன்.
இப்போ எல்லார்கிட்டயும் இப்ப ஃபீட்பேக் வாங்கி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த மாடல் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, ஆனர் வியூ. என்னன்னா இப்ப இந்த வரிசையா இருக்கிற போன்ஸ் எல்லாத்துலயுமே கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உண்டு, ஆனா வித் பீப் அந்த மாதிரி தான் இருக்கும். நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் மாதிரி எல்லாத்துலயுமே இருக்காது. பட் போக்கோ இந்த மாதிரியான போன் இல்லாட்டி ஷாமி போன் ஏதாவது வாங்கினா எம்ஐ இந்த மாதிரி, அதாவது எம்ஐன்றதோட ரெட்மி இந்த மாதிரி போன்ஸ் வாங்கினா நேட்டிவ் கால் ரெக்கார்டிங் இருக்கும். பட் ஹானர்ல கால் ரெக்கார்டிங் இல்ல. ஓ, ஹானர்ல கால் ரெக்கார்டிங்கே இல்ல. சரியா, ரெக்கார்டிங் கூட ஒரு ஆப்ஷன் இல்ல. ஒரு சிலருக்கு தேவைப்படும் அதுக்காக சொன்னேன். சோ இதுல கூட பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. சரியா, ஐபோன் இருக்கா இந்த பிரைஸ்ல? ஐபோனா இருக்கு, 12 சீரிஸ் வரும். 12 சீரிஸா? என்னது 30,000 12 மினி 12? சரிங்க, ஐபோன்ல கூட இருக்குங்க ஆப்ஷன். பா, பரவாயில்லையே. ஆமா இருக்கு. சோ அதனால ஒரு ரெண்டு ஜெனரேஷன் மூணு ஜெனரேஷன் பின்னாடி போக வேண்டியதா இருக்கு. ஆமா, ஏனா இப்போ 15 தான இப்போ கரண்ட். சோ அதனால கொஞ்சம் ரேசிஸ்ட் गाइस. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபோன் என்ன இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு போது நீங்கள் அதையும் சொல்லலாம். நாங்கள் டெக்னோ இன்ஃபினிக்ஸ்லாம் ஏன் அந்தளவுக்கு சொல்லலாம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு பேசலாமேன்றனால தான் அதை பற்றி பேசல. பட் நாங்கள் இது வரைக்கும் பேசின எல்லா மாடல்ஸுமே யூஸ் பண்ணிருக்கோம், அதனால அதை பற்றி மட்டும் பேசிருக்கோம். ஓகேயா? ஸோ அது ஒரு ஃபேக்ட்லேருந்து சோனிக்காரன் ஏதாவது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு மனசில் ஏதோ ஒன்று தோணுது. சரி பார்ப்போம். சோனியா எக்ஸ்பீரியா 10 மாதிரி ஏதாவது நேற்று நியூஸ்ல இருந்து ஜாயிஸ்டிக்கான கொண்டு வருவோம், வேறு எதுவும் கொண்டு வர மாட்டோம். ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்தி பார்த்துருக்கோம். சூப்பரணி மற்றும் பரத்வாஜ், நன்றி, வணக்கம், பை.